இந்திய நாட்டின் மிக உயரிய பதவியான ஜனாதிபதி பதவிக்கு ஒரு சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர் வர வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு அத்தேர்தலில் போட்டியிட்ட மறைந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த உயர்தர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை முன்மொழிந்தவர் இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதற்கு ஆதரவும் தந்து வெற்றியும் தேடித் தந்தார். இச்சமயத்தில் ஒரு கதை ஞாபகத்திற்கு வருகிறது, அதை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு நல்ல உள்ளம் கொண்ட பெரியவர் வாழ்ந்து வந்தார். அவர் தனக்கு சொந்தமான நிலத்தில் தனது ஊழியர்கள் மூலம் விவசாயம் செய்து வந்தார். அதன் மூலம் கிடைத்த விவசாய வருமானத்தை அந்த ஊர் மக்களுக்கு தான தர்மம் செய்வதையும் உதவிகள் செய்வதையும் தலையாய கடமையாக கொண்டிருந்தார். இதனால் அப்பகுதி மக்களும் அவர் மேல் மிகுந்த அன்பும் மரியாதையும் வைத்திருந்தனர். சில காலங்கள் சென்றவுடன் அப்பெரியவர் வயது முதிர்வின் காரணமாக நோயுற்றார். மரணப்படுக்கையில் இருக்கும்போது தன் காலத்திற்கு பிறகு தனது பொறுப்பிற்கு வருபவர் தன்னை போலவே தொடர்ந்து இப்பகுதி மக்களுக்கு அன்பு காட்டக்கூடியவராகவும் உதவி செய்வர்வராகவும் இருக்க வேண்டும் என்று எண்ணினார். தனது விருப்பத்தை தனது ஊழியரிடம் தெரிவித்தார். அப்பெரியவர் மறைவுக்கு பிறகு கடவுளின் அருளால் ஒரு நல்ல மனிதருக்கு அப்பெரியவரின் பொறுப்புகள் சென்றடைந்தன. தெரிவு செய்யப்பட்ட அந்த மனிதர் ஒரு விவசாயி. அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை உண்மையாகவும் ஈடுபாட்டுடனும் அக்கறையுடனும் பொறுப்புடனும் திறம்பட செய்து வந்தார். பெரியவரின் விருப்பமான விவசாய பலன்கள் முழுமையாக அவ்வூர் மக்களுக்கு சென்றடைய உண்மையாக உழைத்தார். இதை கண்ட ஊழியர்கள் பொறாமை குணம் கொண்ட ஒரு சிலர் அந்த விவசாயியுடைய வேலைகள் தடைபடும்படியும் மறைந்த பெரியவரின் விருப்பம் நிறைவேறாதபடி சில சதி வேலைகள் ஈடுபடுகின்றனர். அதில் ஒன்றாக பயிர் விளையும் பூமியில் களைகள் வளரும்படியான செயல்களில் ஒரு சில ஊழியர் ஈடுபடுகின்றனர். ஆனால் அப்பெரியவரின் பொறுப்பிற்கு வந்த விவசாயியோ அவற்றை கவனமுடன் பொறுமையாக அந்த இடையூறுகளை புறம் தள்ளி களைகளை கண்டறிந்து களைகளை பிடுங்கியும் துரோகம் செய்த அந்த ஒரு சிலையும் அப்புறப்படுத்துகிறார். விளைச்சலை மேம்படுத்தி விவசாய பணிகளிலேயே கவனம் செலுத்துகிறார். நாட்கள் செல்கின்றன, பயிர்கள் வளர்ந்து அறுவடை செய்யப்பட்டு மக்களுக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. இதைத்தான் இயேசு கிறிஸ்து பரிசுத்த வேதாகமத்தில் மாத்தேயு 13 அதிகாரத்தில் 20 முதல் 30 வசனங்களில் நமக்கு உவமையாக எடுத்து கூறுகிறார்.